மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவது எவ்வாறு? இப்படி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. மன அழுத்தம், இது ஒரு பிரச்சனையா? பார்த்தா உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மன அழுத்தம்தான் பிரச்சனைன்னு சொல்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால் உண்மையான பிரச்சனை மன அழுத்தம் கிடையாது. மன அழுத்தத்துக்கு காரணமாக ஏதாவது இருக்கும், அதுதான் உண்மையான பிரச்சனை. மன அழுத்தங்கிறது பிரச்சனையே கிடையாது. மன அழுத்தங்கிறதெல்லாம் ஒரு விளைவு. அந்த விளைவுலேருந்து விடுபடணும்னு சொல்லி சொன்னால் அது தேவையில்லாத ஒன்று. அது உண்மையிலே மனசில் வரக்கூடிய எல்லா எமோஷனுமே அது உணர்ச்சி தான், ஒரு 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 எனர்ஜி தான் அது. அதில் நம்ம இருந்து அந்த எனர்ஜிங்கிறது இயற்கையானது. அது இப்போ உதாரணமாக நம்ம வந்து ஒரு ஒரு ஆபத்தை சந்திக்கிறோம், அந்த ஆபத்திலிருந்து விடுபடணும்னு சொல்லி சொன்னால் அந்த நமக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும். அந்த எனர்ஜி தேவைப்படுறத வந்து இதே மாதிரி ஏதாவது ஒரு ஆபத்து இருக்கும், பிரச்சனை இருக்கும், அதிலிருந்து விடுபடுறதுக்கான எனர்ஜியாக தான் இந்த மன அழுத்தமே ஏற்படுது. இப்போ ஒரு நல்ல ஒரு 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 ஆபத்திலிருந்து விடுபடுறதுக்கான முயற்சி நம்ம பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது நம்மளை வந்து இந்த கருவிகளை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம வந்து மன அழுத்தம் அதிகமாக தான் இருக்கும், ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். அது இயற்கையானது. இப்போ சிலவங்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் தொடர்ந்து அப்படியே இது பண்ணி அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு தெரியாமல் திணறும் பொழுது தேவையில்லாத மன அழுத்தம் வந்து அக்குமுலேட் ஆகிடுது. அவ்வளோ மன அழுத்தங்கிறது பிரச்சனை கிடையாது. பிரச்சனைக்கு காரணம், இந்த மன அழுத்தத்துக்கு காரணமான ஏதோ ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அப்போ நம்ம சூழ்நிலைகளை எப்படி எதிர்கொள்ளணும்னே தெரிஞ்சுக்கிட்டு தான் முக்கியமான ஒழிய மன அழுத்தத்துலேருந்து விடுபடணுங்கிறது தேவையில்லாத ஒன்று. அதனால் சூழ்நிலைகளை எப்படி விடுபடணும்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு பிரச்சனைகளுமே ஒரு ரெண்டு ஆஸ்பெக்ட் அதில் கவர் ஆகுது. ரெண்டு ஆஸ்பெக்ட்னு சொன்னீங்கன்னா மனோ ரீதியான ஒரு அம்சம் இருக்குது, செயல் ரீதியான அம்சம் இருக்குது. மனோ ரீதியான அம்சத்துலேருந்து நம்ம விடுபட வேண்டிய அவசியம் இல்லை, செயல் ரீதியான அம்சத்துலேருந்து தான் நம்ம விடுபடணும். செயல் ரீதியான அம்சத்துலேருந்து தான் நம்ம செயல்பட்டு அந்த சூழ்நிலையை சரிபட பண்ணணும். இப்போ உதாரணமாக நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு ரூமில் உட்காந்துருக்குறோம், திடீர்னு நம்ம ரூமுக்குள்ளே ஒரு பாம்பு நுழைஞ்சிருது, நம்ம மனசில் ஒரு பயம், டென்ஷன் இதெல்லாம் வருது. இப்போ நம்ம எதை டீல் பண்ணணும்? இந்த டென்ஷனையும் பயத்தையும் டீல் பண்ணணுமா, அல்லது பாம்பை டீல் பண்ணணுமா? பாம்பு அந்த இடத்த விட்டு போயிட்டுன்னு சொன்னால் டென்ஷனும் பயமும் போயிடப்போகுது. உண்மையிலேயே நினச்சிரு சொன்னால் அந்த பாம்பை வந்து நம்ம டீல் பண்ணுறதுக்காக தான் டென்ஷனும் பயமே வந்திருக்கு. பாம்பை டீல் பண்ணுன்றது தான் நோக்கம் அது. இப்போ நமக்கு வந்து பாம்பு உள்ளே நுழையும் போது டென்ஷனோ பயமோ ஏற்படலைன்னு சொல்லி சொன்னால் நம்ம ஒரு ஆபத்தில் தான் மாட்டிக்கிடுவோம். அப்போ உண்மையிலே இந்த ஆபத்துலேருந்து நம்மளை விடுவிக்கிறக்காக தான் டென்ஷன் பயம் எல்லாம் வருது. இப்போ இந்த பாம்பை வந்து நம்ம டீல் பண்ணணும், இது செயல் ரீதியான அம்சம். நமக்கு வந்து பயமும் வந்து டென்ஷனும் வருதுன்னு சொன்னால் அது மன அம்சம். அது இந்த மன அம்சத்தை நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி தான் எல்லா எமோஷனையுமே நம்ம டீல் பண்ண தேவையே இல்லை. அந்த எமோஷனுக்கு காரணமான செயலை நம்ம நிர்வாகம் பண்ணணும். அதை எப்படி டீல் பண்ணி அதை அப்புறப்படுத்தணுங்கிறத பண்ணணும். அதனால் நம்ம வந்து எல்லா பிரச்சனைகளையுமே எப்படி எதிர்கொள்கிறது, நம்முடைய மனோ அம்சத்தை விட்டுற வேண்டியது, செயல் அம்சத்தை டீல் பண்ண வேண்டியதுங்கிற மாதிரி புரிஞ்சிட்டோம்னு சொன்னால் மன அழுத்தங்கிறதே நம்மகிட்ட உள்ள போனால் அது மன அழுத்தங்கிறது அது அப்புறப்படுத்தணுங்கிற ஒரு டெர்மினாலஜி சரியில்லை. அது அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறது தான். மன அழுத்தங்கிறது ஒரு எனர்ஜி தான், அதை நம்ம யூஸ் பண்ணுறதாம யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால் மன அழுத்தத்துலேருந்து விடுபடணுங்கிறதே தேவையில்லை.